பிரதீப் ரங்கநாதனுடைய ஆக்டிங்கில் நியூவான மூவியோடைய டைட்டில் மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் லுக்கே ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க இந்த மூவியாக விக்னேஷ் சிவன் அவர்கள் தான் டேரக்ஷன் பண்ணியிருக்காரு லலித் குமாரோடைய ப்ரொடக்ஷனில் இப்போ ஒரு மூவியோடைய டைட்டில் மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் லுக்கே சேர்ந்து ரிலீஸ் ஆகியிருக்கேன் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற டைட்டில் வச்சு விக்னேஷ் சிவனுடைய டேரக்ஷனில் ஒரு சூப்பரான என்டர்டைன்மெண்ட் ஃபஸ்ட் லுக்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் இது பிரதீப் ரங்கநாதனுக்கு புதுசில் நம்ம லவ் டுடைய மூவிலே பார்த்துருப்போமே இப்போ அதே போலவே ஒரு லவ் ஸ்டோரி மூவியில் தான் பிரதீப் ரங்கநாதனை திரும்பவும் பார்க்க போகிறோம் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூவிஸை டைரெக்ஷன் பண்ணி ஒரு மூவியில் ஆக்டிங்கும் பண்ணி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸையும் ஏற்படுத்திடுச்சு இப்போ எல்ஐகே அப்படின்னு டைட்டில் வச்சு அனிருத்தோடைய மியூசிக்கில் இப்போ இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த மூவியில் நயன்திரா அவர்களும் ஒரு சின்ன கேமியா ரோல் பண்ணியிருக்கிறதாவும் அப்டேட் கொடுத்துருக்காங்க பிரதீப் ரங்கநாதனுக்கு லவ் டுடே போலவே இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி மூவி ரொம்ப பெருசாக பிக்கப் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே சந்தோஷ் ராவனுடைய டேரெக்ஷனில் ரான்சா மூவிலேருந்து மோஷன் போஸ்டரை வர ஜூலை இருபத்தி ஆறு ரிலீஸ் பண்ணுறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே இந்த மூவி ரொம்ப சஸ்பென்ஸ் திருவலர் மூவியாக தான் தேட்டருக்கு வரப்போகுது எஸ்கேபி ப்ரொடக்ஷனில் சிவி குமார் அவர்கள் தான் இந்த மூவியை ரிலீஸ் பண்ண போகிறாரு இப்போ இந்த மூவியோடைய மோஷன் போஸ்டர் வர ஜூலை இருபத்தி ஆறு இந்த மூவிலேருந்து ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க லவ் ஸ்டோரி கலந்த ஒரு நல்ல சஸ்பென்ஸ் திருலர் மூவியாக இந்த மூவி இருக்க போகுது வாலி மோகன் தாசுடைய டைரக்ஷனில் சாம் சிவசுடைய மியூசிக்கில் ஷான் நிகம் கலையரசன் நிகாரிகா கொனிடல்லா ஐஸ்வர்யா டூட் எல்லாமே ஆக்டிங் பண்ணியிருக்காங்க மெட்ராஸ்காரன் மூவியோடய டீசர் ரிலீஸ் ஆகிடுச்சு மெட்ராஸில் நடக்கிற அதுவும் மெட்ராஸ் மக்களுடைய முக்கியமான ஒரு சம்பவத்தை வச்சு மட்டும் இல்லாமல் வடசைல இருக்க மக்களுடைய வேறுபாட்டையும் இந்த மூவியில் காமிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் மெட்ராஸ் அப்படின்னு டைட்டில் வைக்கும்போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களை மெயினாக வச்சு மேக் பண்ணுற மாதிரி அதான் தெரியுது ஆனால் மூவி தேட்டருக்கு வந்தால் தான் எந்த மாதிரி இருக்கும்னு தெரியும் எஸ்ஆர் ப்ரொடக்ஷனில் இந்த மூவி ஒரு ஆகஸ்ட்டுடைய எண்டுக்குள்ளே தேட்டர்லையும் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது புஷ்பாவுடைய ரெண்டாவது பக்கத்தான் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கே தேட்டருக்கு ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ இந்த மூவியோட டேட் ஃபோஸ்ட் பைட் ஆகி போய்கிட்டே இருக்கு டிசம்பர் மந்த்ல ரிலீஸ் ஆகணும் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த மூவி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரலில் ரிலீஸ் ஆகலான்ற மாதிரி இப்போ அப்டேட் போய்கிட்டு இருக்கா இந்த மூவியோடைய மூன்றாவது பாவத்தையும் சேர்த்து மேக் பண்ணுறாங்களான்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரலுக்கு மேலே இந்த மூவி ரிலீஸ் ஆகலான்ற மாதிரி அப்டேட் இருக்கா முதல் பக்கம் நல்ல ரெஸ்பான்ஸு தான் ஆனால் ரெண்டாவது பக்கத்துலேருந்து ஆனால் ரிலீஸ் ஆகிற அப்டேட்ஸ்கெலாம் ஓரளவு தான் ரெஸ்பான்ஸே கிடைச்சிக்கிட்டு இருக்கா அதிலேயே இவங்க இந்த மூவியோடைய ரிலீஸ் டேட்டாக தள்ளி வைக்கிறதுனால எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே கொஞ்சம் கம்மியாகிட்டே போகுது பிளான் போட்ட மாதிரி டிசம்பரில் ரிலீஸ் பண்ணாலே கண்டிப்பாக இந்த மூவியை பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கலாம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு போய் இந்த கூட ஏதாவது ஒரு பிக்கஸ்ட் மூவி கிளாஷாக ஆரம்பிச்சிச்சுனா இந்த மூவியோடைய நிலமை ஆகும் தெரியல இருந்தாலும் மூவி நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துச்சுனா கண்டிப்பாக ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அட்லேயே நெக்ஸ்ட்டு யாரை வச்சு மூவி மேக் பண்ண போறாருன்னு நிறைய சஸ்பென்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கா கமலையும் சல்மான் கானையும் வச்சு ஒரு மூவி மேக் பண்ணுறதா அப்டேட் போய்கிட்டு கேட்டிருக்கேன் அல்லு அர்ஜனை வச்சு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதா இருந்தார் திடீர்னு அந்த ப்ராஜெக்ட்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இவர் சல்மான் கான் மட்டும் இல்லாமல் கமலை வச்சு ஒரு பேன் இண்டியா மூவியாக பண்ண போகிறதா அப்டேட் எல்லாமே இப்போ போய் கேட்டிருக்கேன் சார்பட்டாவுடைய அவருடைய முதல் பக்கம் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இப்போ அதனுடைய ரெண்டாவது பக்கத்தோடய ஷூட்டிங் தான் போய் கேட்டிருக்கா இப்போ இந்த ஷூட்டிங்கில் ஏழுமலை அப்படின்ற ஒரு சண்டை பயிற்சியாளர் திடீர்னு டெத் ஆகிட்டு தான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க அதனால் இப்போ கரண்ட்டில் இந்த மூவியோட ஷூட்டிங் எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சுருக்காங்களே சார்பட்டா மூவியோட குழு பெப்சி மெம்பர்ஸ் எல்லாருமே கூட்டு இப்போ ஒரு கூட்டத்தை போட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த மூவி ஒரு ஆக்ஷன் மூவி மட்டும் இல்லாமல் ஒரு கேமிங் கலந்த ஆக்ஷன் மூவி தான் முதல் பக்கம் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் சார்பாட்டா பரம்பரையுடைய ஷூட்டிங் எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தாங்க அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்களே ஆனால் மூவியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை தான் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன் கண்ணப்பருடைய மெயினாக வச்சு கண்ணப்பா அப்படின்னு டைட்டில் வச்சா ஒரு மூவியோட ஷூட்டிங் போய்கிட்டிருக்கேன் இந்த மூவியில் இருக்க சரத்குமாரோடைய கேரக்டர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே நதனதுடு துடு அப்படின்ற மாதிரி கேரக்டரில் தான் சரத்குமார் அவர்கள் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுறாரு போல் அவருடைய ஃபர்ஸ்ட் லுக்கையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே தான் இந்த மூவி இருக்க போதுன்னு நினைக்கிறேன் வெற்றியோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் அதர்ம கதைகள் அப்படின்னு டைட்டில் வச்சு ஒரு மூவி தான் தேட்டருக்கு வரப்போது காமராஜ் வேலுடைய டைரெக்ஷனில் ராய் ஹஹாமோடைய மியூசிக்கில் தான் இந்த மூவி தயாராக இருக்கேன் அம்மு அபிராமி சாக்ஷி அகர்வால் திவ்யா துறைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மூவி ஆக்டிங் பண்ணி இருக்காங்க ரீசெண்ட்டாக இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணி இந்த மூவியோட அப்டேட்டை கொடுத்துருக்காங்க இந்த இயருடைய எண்டுக்குள்ளே இந்த மூவி தேட்டருக்கு வரும்னு நினைக்கிறேன் பிரபாஷோடைய ஆக்டிங்கில் ரீசெண்டாக ரிலீஸான அது கல்கை மூவி தான் இந்த மூவி இப்போ ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்திருக்கேன் பாகுபலி மூவிக்கு அப்புறம் ஒரு பிக்கஸ்ட் கம்பேக் மூவியாக இந்த கல்கை மூவி பிரபாஸுக்கு அமைஞ்சிருக்க ரெண்டாவது பக்கத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வெயிட்டிங்கை ஏற்படுத்தியிருக்காங்களே சூப்பரான ஒரு எப்பிக் ஃபிலிமாக இந்த மூவியோடைய முதல் பக்கம் அமைஞ்சிருக்கேன் கல்கியுடைய ரெண்டாவது பக்கம் எந்த மாதிரி அமைப்போதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் தெரியும்னு நினைக்கிறேன்